டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்கலாம். அப்படி சேர்மன் அதானிக்கு ஒரு 6,000 கோடி ரூபாய் இந்த மண்ணில் ஆஸ்திரேலியாவில் அழிச்சிட்டு போய் மோடி அங்கேயே கடன் கொடுத்தார். ஸ்டேட் பேங்க் அப்படி சேர்மன் கூட அழிச்சிட்டு போனார். அடுத்து கடந்த ஆண்டு மட்டும் மத்திய அரசாங்கம் கார்பரேட் கம்பெனிகளுக்கு அளித்த சலுகை என்பது 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடந்த ஆண்டு மட்டும் சலுகை அளிச்சிருக்கு. கடந்த ஒரு 10-15 ஆண்டுகள் மத்திய அரசாங்கம் அந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு அளித்த சலுகை என்பது கிட்டத்தட்ட 47 லட்சம் கோடி ரூபாய். இப்படி இருக்கின்ற போது விவசாயிகள், குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த அரசுடமையாக்கப்பட்ட வங்கிகள் கடனை ரத்து செய்யும்போது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ரத்து செய்யாது மட்டுமல்ல, இந்த போராடக்கூடிய விவசாயிகளை சந்தித்து பேச என்ன ஆகிப்போச்சு, ஊர் ஊராக போய் செல்ஃபி எடுத்துக்கிறார் பிரைம் மினிஸ்டர். சொல்ல போனால் இந்த விவசாய சங்க பிரதிநிதி ஐயாக்கன் உள்ளிட்டு பிரதமரை சந்திப்பதற்காக வென்று அழைத்து சென்று அங்கே போன உடனே அதிகாரிகிட்ட மனு கொடுத்துட்டு வந்துருங்க என்று விவசாயிகள், தமிழகத்தை சார்ந்த விவசாயிகளை பிரதமர் வந்து அவமானப்படுத்தியிருக்காரு. ஆகவே இந்த விவசாயம் நடத்தக்கூடிய போராட்டத்தை ஒரு கட்சி அல்ல, 2 கட்சி, தமிழகத்தை சார்ந்த அனைத்து கட்சிகளும் ஆதரித்து வரக்கூடிய 25ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒரு முழு அடைப்பு போராட்டத்தை நடத்துவதென்று எதிர்கட்சியில் முடிவெடுத்திருக்கிறோம். அந்த 25ஆம் தேதி நடக்கக்கூடிய முழு அடைப்பு போராட்டத்தில் முக்கியமான கோரிக்கை என்பது இந்த தேச தலைநகரமான டெல்லி மாநகரத்தை, டெல்லியில் இந்த விவசாயம் நடத்தக்கூடிய ஐயாக்கணத்தில் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை ஆதரித்தும், விவசாயிகள் வாங்கிய கடன் ரத்து செய்ய சொல்லியும், குடிநீர் பற்றாக்குறை போக்க வேண்டும் என்று வற்புறுத்தியும், விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் வற்புறுத்தியும் கிட்டத்தட்ட ஒரு 17-20 தீர்மானம் நிறைவேற்றி அந்த கடந்த 16ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தில் 25ஆம் தேதி நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு முழு அடைப்பு போராட்டத்தை நடத்துகிறோம். இன்று மத்திய அரசாங்கம் மத்திய அரசு இதை பற்றி கவலைப்படலை, பிரதமர் விவசாயிகளை சந்திக்கலை, மாநில அரசாங்கம் இதை பற்றி கவலைப்படாமல் இருக்கு. அவங்க ஆளுங்கட்சி ஏற்பட்ட பிளவு அந்த கோஷ்டி சண்டையில் தான் முழுமையாக பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய விவசாயிகள் பிரச்சனையோ டெல்லியில் 37வது நாளாக நடத்தக்கூடிய போராட்டத்தை பற்றி கவலைப்படவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக உங்களுமா சொல்லும்போது, போராடக்கூடிய டெல்லி மாநகரத்தில் டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக அவர்களோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு என்பதை தெரிவிப்பதற்காக இந்த விவசாயி சந்திக்க வந்திருக்கிறோம். இவங்களுடைய முழு ஆதரவை அவங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். அதாவது 37வது நாளாக போராடக்கூடிய விவசாயிகளை ஒரு சந்திக்காத பிரதமர், சந்திக்காத மத்திய அரசு இருக்குன்னா அதுதான் பிரச்சனை ஒழிய போராட்ட வடிவம் பிரச்சனை அல்ல. அதை 1 நாள் அல்ல 2 நாள் அல்ல 3 நாள் அல்ல 37வது நாளாக நடக்கின்ற போது பல வடிவங்களை போராட்ட நிர்பந்தத்துக்கு இவங்களை ஆளாக்கியது வந்து மத்திய அரசாங்கம் தான், மோடி தான். அதே பிரதமர் தான் 60 நாட்களுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் தமிழகத்தில் 60 விவசாயிகளை பார்த்திருக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு அவார்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல தமிழ்நாட்டுக்கு சிறந்த உணவு உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. 3வது தொடர்ச்சியா இந்த விருதை வாங்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்கு. பஞ்சாப், இந்த மாதிரியான மாநிலங்களை ஒட்டி தமிழ்நாடும் அந்த லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது முரணா தெரியலையா? இல்ல, நான் கேட்கறேன், நீங்க கேட்கறது கேள்விதான், நான் திரும்பி கேட்கறேன். அப்படி அந்த உற்பத்திக்காக தமிழகத்தை சார்ந்த விவசாயிகளை பாராட்டிய பிரதமர், பாராளுமன்றத்துக்குள்ள விவசாயி சந்தித்த பிரதமர், 37வது நாளாக இந்த தேச தமிழகத்து மக்களோட முக்கியமான கோரிக்கை வலியுறுத்தி நடத்தக்கூடிய போராட்டத்தை இந்த விவசாயிகளை ஏன் சந்திக்க மறுக்கிறார்? ஏன் சந்திக்க முடியல? ஊர் ஊரா போறாருல்ல, செல்ஃபி எடுத்துக்கிறாருல்ல. நீங்க சொல்ல காரியத்தை நான் திரும்ப சொல்றேன். விவசாயி சந்திச்சாரு, பாராட்டினாரு, எல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள வரவேச்சு பேசினாரு, அதையெல்லாம் செய்த பிரதமர் கடந்த 37வது நாளாக தமிழக முக்கியம் இந்த கோரிக்கை சரியில்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? நடுவர்மன்ற தீர்ப்பு, ஒரு நடுவர்மன்ற தீர்ப்பு என்பது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு ஒப்பானது. நடுவர்மன்ற தீர்ப்பை அமுலாக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமே 4 மாநிலங்களுக்கு உங்க பிரதிநிதியை கொடுங்க பெயர் பட்டியலை கேட்ட பிறகு நடு அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கூடாது என்று பிரதமரே மத்திய அரசாங்கமே மனு போட்டோம்னா அது எப்படிப்பட்ட பிரச்சனை? ஆகவே இந்த விவசாயிகள் மற்றதெல்லாம் சொன்னீங்க, விவசாயி சந்திக்க மறுப்பதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் சரியான அது மட்டும் இல்லாம சொல்ல போனா போராடக்கூடிய விவசாயிகளை அவமானப்படுத்தக்கூடிய அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. போராடக்கூடியவர்களை நேரில் அழைத்து பிரதமர் பேசிதான் பெரிய அளவிலான வரலாறுகள் கிடையாது. ஹார்திக் பட்டேலை கூட்டு பேசுறாங்க. ஹார்திக் பட்டேல்
அதாவது இங்க இருந்து டெல்லியில இருந்து கோவை மாவட்டத்தில் அந்த ஈஷவகி ஜத்குரு அது சந்திக்கிறதுக்கு இங்கிருந்து அங்க வந்தார். விவசாயிகள் நிலத்தை பொறும்போக்கு நிலத்தை அந்த நிறுவனம் ஆக்கிரமிச்சிருக்குன்னு ஆட்சேபனை தெரிவித்த பிறகு அங்க வந்தார். அது மட்டும் இல்லாம அந்த ஜத்குருக்கு சமீபத்தில் பத்மபூஷ விருது வந்து மத்திய அரசாங்கம் பத்மபூஷ விருது என்பது மத்திய அரசாங்கம் பரிந்துரை செய்துதான் ஜனாதிபதி கொடுத்திருக்கார். அதையெல்லாம் செய்யறவர் வந்து இப்ப ஏன் விவசாயிகளுக்கு ஒரு ஏத்துக்கூடாது அப்ப சந்திக்க மறுப்பது என்பது அது மட்டும் பிரச்சனை அல்ல, கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டு அறிவிக்கட்டும். என்ன எல்லாத்துக்கும் பிரதமரை பார்க்க முடியாது, அதுக்காக தான் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் இருக்காங்க. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை விவசாயிகள் ஓர் இரண்டு முறைக்கு மேல சந்தித்தும் அவர்கள் வந்து போராட்டத்தை கைவிட மறுக்கிறது, இது பின்னால் இருந்து யாரோ இயக்குகிறார்கள் என்று சொல்றாங்க. அவருடைய கருத்து சரியானதா? எல்லாத்துக்கும் பிரதமரை சந்திக்க முடியாதுங்கிறது. தொடர் ஐயா கண்ணு வழக்கறிஞர், நானும் வழக்கறிஞர், நீண்ட நாட்டாக தெரியும் இவரை யாரும் பின்னாடி இயக்க முடியாதுங்க. அது தவறான கருத்து. அது விவசாயிகள் கோரிக்கைகளுக்காக ஒரு சங்கத்தின் சார்பு உறுதியா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் போராடுகிற போது நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்றது. அப்ப நாடாளுமன்ற கூட்டத்திலேயே விவசாயிகளுக்கு ஒரு ஏற்றுக்கொண்டதாக அந்த பார்லிமெண்ட் அறிவிச்சிருந்தா போராட்டத்தை முடிச்சிருப்பாங்க. ஆகவே அந்த பிரச்சனையே இல்லை. அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் பல மாநிலங்களில் விவசாயி தற்கொலை பார்த்துருக்குறோம். ஆனால் இதற்கு முன்னதாக தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலை என்பது இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு 140 ஆண்டுகளில் காணாத வறட்சி தமிழகத்தை கடுமையாக பாதித்துள்ள போது தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் தான் சாகுபடி செய்த பயிர் கருகுவதை பார்த்து அதிர்ச்சியால் இறந்த விவசாயிகள் வந்து எண்ணிக்கை என்பது 400 தொட்டு இருக்கு. ஆகவே வறட்சியால் தமிழகத்தை சார்ந்த விவசாயிகள் 400 பேர் இறந்துருக்கிறாங்க, தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மாரடைப்பால் இறந்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னா அந்த விவசாயிகளுக்கு அனைத்து அந்த விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு நஷ்டஈடு தரது கூட இன்னைக்கு மாநில அரசாங்கம் முன் வரல, அதை பற்றி மத்திய அரசாங்கம் கவலைப்படலை.